சென்னை தாம்பரம் அருகே மதுபோதையில் காரை ஓட்டி வந்த காவலரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தட்டி கேட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவை தற்போது பார்க்கல. வர வண்டி எல்லாத்தையும் இடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவரு. ஹலோ ஹலோ, நிறுத்து. கார் நீங்க ஓட்டலாமா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நீங்க பண்ணலாமா? நீங்க பண்ணலாமா? நான் ஃபேமிலியோட வந்துகிட்டு இருக்கேன், ஃபேமிலியோட வந்துகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ஏறி வந்தீங்க. ஒரு நிமிஷம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். நான் வண்டி ஓரம் கட்டலன்னா நான் இன்னைக்கு செத்துருப்பேன் சார். நான் தப்பு இல்லை, நீங்கள் தப்பு பண்ணீங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க சார். தப்பு இல்லை, குடிச்சிட்டு வண்டி சென்னை குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது உறவினருடன் தனது வீட்டில் குன்றத்தூரில் இருந்து வண்டலூர் வெளிவட்டி சாலை வழியாக தாம்பரம் நோக்கி முடிச்சூர் சாலை வழியாக இருசக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பழைய பெருங்குன்று அருகே அவர் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த, அதாவது கருப்பு நிறம் கொண்ட ஒரு கார் வந்து வேகமாக முந்தி சென்றுள்ளது. அது மட்டுமில்லாமல் சாலையில் சென்ற அனைவரையும் உரசி கொண்டு அச்சுறுத்த வகையில் சென்றதால் விக்னேஷ் மற்றும் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் ஒன்று சேர்ந்து அந்த காரை மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடித்த போதுதான் தெரிந்தது அந்த காரின் முன்பகுதியில் காவலர் என்ற பெயர் பலகை இருந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக சென்று விக்னேஷ் அந்த காரில் உள்ள சென்ற நபரை வந்து தட்டி கேட்டார். நீங்கள் காவலராக உள்ளீர்கள், மது அருந்தி வண்டி ஓட்டலாம் என்று கேட்டதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை என அவர் அது பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகள் கேட்டபோது அவர் மதுபோதையில் சொல்ல முடியாமல் தவித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது காரின் சீட்டில் இருந்த அவரது சீருடையில் இருந்த பெயரை பார்த்தபோது ஸ்ரீராம ஜெயம் விலை என்பது மட்டும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை கீழே இறக்கி தொடர்ந்து வந்து அவரை வந்து கேள்வி எழுப்பினார். நீங்களே வந்து பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸாரே இப்படி செய்யலாம் என்று கேட்டபோது அவர் எதுவும் செய்ய முடியாமல் தடுத்து நின்றார். அந்த வீடியோ தான் தற்போது வைரலாகி வருகிறது. தற்போது அவர் கண்ணை நகர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருவது தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ வந்து சமூகத்தில் வைரலாக பரவி வருகிறது. ஆசனி விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.